அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்கக்கூடிய கோழின உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப மேலாண்மை கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் இளங்கலை மாணவர்கள். இக்கல்லூரியானது தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்றழைக்கப்படும் கோயமுத்தூர், ஒசூர் ஆகிய இரு நகரங்களில் மிகப்பெரிய மாநகரமான ஒசூரில் அமைந்துள்ளது. வெல்கம் டு காலேஜ் ஆஃப் பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், கோழின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி. இக்கல்லூரி ஏன் தொடங்கப்பட்டது? எதற்கு தொடங்கப்பட்டது? இக்கல்லூரியில் என்னென்ன பட்டங்கள் வழங்கப்படுகின்றன? பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி என்ற இளங்கலை பட்டம் 4 வருடங்களை கொண்டது. பவுல்ட்ரி டெக்னாலஜி. பவுல்ட்ரி என்பது அனைத்து வகையான கோழி இனங்களை குறிக்கும். இக்கல்லூரியில் கோழி இனங்களை வளர்ப்பது பற்றியும் அதன் மேலாண்மை பற்றியும் அதை சார்ந்த தொழில்நுட்பங்களையும் கற்பிக்க ஆரம்பிக்கப்பட்டது இக்கல்லூரி. இக்கல்லூரியானது 2011-12 கல்வியாண்டில் நமது தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. சாதாரண மாணவர்களையும் சாதனையாளராக மாற்ற ஆளுமை மிக்க முதல்வர். கால்நடை அறிவியல் சார்ந்த அறிவுகளை தீர்க்க திறமை மிக்க கால்நடை மருத்துவர்கள், அறிவாற்றல் மிக்க பொறியாளர்கள். இக்கல்லூரியில் மாணவர்களுக்கு பேராசிரியர்களாக செயல்முறை கல்வியை அளித்து சாதனையாளராக கடந்த 5 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்கள். 2012-2016 வரை இக்கல்லூரியில் 100 மாணவர்கள் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் கோழியினத்துறையில் மிகப்பெரிய எம்என்சி கம்பெனிகளான விஎச்எல், பிக் டச்மென், சிபி ஆகிய கம்பெனிகளில் உயர் பதவியில் பணியாற்றி வருகின்றனர். கோழியின வளர்ப்பு மற்றும் மேலாண்மையை தங்களிடம் எடுத்துரைக்கவும் தொழில்நுட்ப சார்ந்த அறிவினை தங்களுக்கு புகுத்தவும் ஆரம்பிக்கப்பட்டதே ஸ்மார்ட் பவுல்ட்ரி கேர். ஃபைனலி, ஸ்மார்ட் பவுல்ட்ரி கேர் இந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னா, எப்படி இந்த கோழி இனங்களெல்லாம் வளர்க்கலாம், அதில் என்ன ரீசன்ட் டெக்னாலஜிஸில் இருக்குது, இந்த மாதிரி மேலும் மேலும் சுவாரஸ்யமான அப்டேட்ஸை உங்களுக்கு எடுத்துரைக்கவும் உங்களோட விவாதிக்கவும் ரெடியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.